பெகல்காம் இமயமலையில் 7200 அடி உயரத்தில் லிட்டர் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது. வானுயர்ந்த மலைகளால் சூழப்பட்டு எங்கு பார்த்தாலும் பச்சை பசியில் என்று ரம்மியமாக காட்சியளிக்கிறது. சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இந்த பெகல்காம் வழியாகத்தான் அமர்நாத் குகைக்கு பயணித்தார். ஆதலால் சாதுக்கள் மற்றும் பெரும்பாலான யாத்திரிகர்கள் எம்பெருமான் பயணித்த இந்த வழியைத்தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். சிவபெருமான் பயணித்த இந்த இடத்திலிருந்து அமர்நாத் குகைக்கு செல்லும் வரை குறிப்பிட்ட சில இடங்களில் அவர் செய்த வரலாற்று சிறப்புமிக்க செயல்களுக்கு புராண கதைகள் உண்டு. விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவாகிய எம்பெருமான் தன் வாகனமாகிய நந்தியை புறப்பட்ட இந்த இடத்திலேயே இட்டுச் சென்றார். இந்த இடத்தில் நந்தியின் பெருமானுக்கு தனி கோவிலும் உண்டு. இங்கிருந்து 16 கிலோமீட்டர் பயணித்ததும் பிரைசூடிய சந்திரமௌலீஸ்வரர் தன் தலையில் சூடியிருக்கும் சந்திரமௌலி ஆகிய நிலவை தான் திரும்பி வரும் வரை இங்கேயே இரு என்று விட்டு சென்றார். சிவபெருமான் திரும்பும் வரை அந்த நிலவு அங்கேயே தான் காத்திருந்தது. அதனால் இந்த இடம் சந்தன்வாடி என்று அழைக்கப்படுகிறது. இது 9500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மலைச்சாரலுடன் நம்மை வரவேற்கிறது. தனியார் வாகனங்களில் சந்தன்வாடி வரை நாம் பயணிக்கலாம். சந்தன்வாடிக்கு சற்று மேலாக 3 கிலோமீட்டர் தொலைவில் பிச்சுடாப் என்ற இடம் தேல் கொடுக்கு போல் வளைந்து காட்சியளிக்கிறது. இந்த இடத்தில் அமர்நாத் தரிசனத்திற்காக தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்தது. சிவபெருமான் அருளால் தேவர்கள் அசுரர்களை அழித்தார்கள். தேவர்கள் அசுரர்களின் சடலங்களை கொண்டு உருவாக்கிய இடம் பிச்சுடாப் என்று அழைக்கப்படுகிறது. இது 10741 அடி உயரத்தில் இருக்கிறது. இதற்கு சற்று மேலே 10965 அடி உயரத்தில் ஜோசிபால் என்ற நிறுத்தம் உள்ளது. அதற்கும் மேலாக 11266 அடி உயரத்தில் நகக்கோடி என்ற இடத்தில் ஹனுமான் கோவில் இருக்கிறது. இங்கு செல்லும் அனைத்து பக்தர்களும் மற்ற மதத்தவர்கள் கூட ஹனுமானை வணங்கி செல்கிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இது திகழ்கிறது. பிச்சுடாப்பிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் சேஸ்நாக் என்ற இடம் 11742 அடி உயரத்தில் உள்ளது. கையோர் பாம்பு, அரையார்த்தோர் பாம்பு, கழுத்தோர் பாம்பென புற்றாடு அரவு அணிந்த புனிதனாகிய எம்பெருமான் இங்குதான் பாம்பை விற்று சென்றார். இங்கு நீல நிறமாக காட்சி தரும் ஏரியே இதற்கு சாட்சி சொல்வது போல் அமைந்திருக்கிறது. சேஸ்நாக்கிலிருந்து 8 கிலோமீட்டர் தூரத்தில் மகாக்னாஸ் மலைப்பகுதி 14570 அடி உயரத்தில் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டிற்கும் இடையில் வார்பல் என்ற கேம்ப் உள்ளது. மகாக்னாஸ் மலைப்பகுதியில்தான் சிவபெருமான் தன் மகன் விநாயகரை இங்கு இருக்கச் செய்தார். இந்த பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சும் அழகான அருவிகளோடு நம் கண்களை கவர்ந்து களைப்பை போக்குகிறது. இது உயரமான பகுதியாதலால் சிலருக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட வாய்ப்புண்டு. இங்கே நமக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். இதற்கும் சற்று மேலாக பபிபால் கேம்ப் உள்ளது. இங்கும் யாத்ரீகர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும். இது மிகவும் உயரமான பகுதி. அடுத்து இறக்கமாக 6 கிலோமீட்டர் நடந்து செல்வதற்கு சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த பகுதியில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் உண்டு. ஆதலால் கவனமாக செல்ல வேண்டும். 6 கிலோமீட்டர் தொலைவு சென்றதும் பாரிடை 5 பறந்து, நீரிடை 4 நிகழ்ந்து, தீயிடை 3 திகழ்ந்து, வழியிடை 2 மகிழ்ந்து, வெளியிடை 1 விளைந்து, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களாய் கலந்து நின்ற இறைவன் பஞ்சபூதங்களை விற்று சென்ற இந்த பகுதி பஞ்சதாரணி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 5 நதிகள் சங்கமமாகிறது. சிவபெருமானின் கூந்தலில் இருந்துதான் இந்த 5 நதிகளும் பாய்வதாக நம்பப்படுகிறது. தன் தலையில் உள்ள கங்கையை இந்த இடத்தில் தான் விட்டார். இது 11851 அடி உயரத்தில் உள்ளது. இதை அடுத்து 3 கிலோமீட்டர் தொலைவில் சங்கம் டாப் 11591 அடி உயரத்தில் இருக்கிறது. பல பாதைகளில் இருந்து வந்தவர்கள் இங்கே சங்கமிப்பார்கள். அதனால் இப்பெயர் போல. சங்கம் டாப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் அமர்நாத் குகை வரை பனியால் சூழப்பட்டிருக்கும். இந்த பகுதியில் நிகழ்ந்த இயற்கை சீற்றத்தின் கோரச் சம்பவம் அனைவரையும் துயரத்தில் ஆழ்த்தியது. 8/7/2022 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 மணியளவில் மேக வெடிப்பு ஏற்பட்டது.
மேகவெடிப்பு என்பது இடி மின்னலுடன் கூடிய தீவிர மழை பொழிவு. இதனால் ஏற்பட்ட நிலப்பிளவு தீவிர மழை பொழிவினால் திடீர் வெள்ளத்தில் 15,000 பக்தர்கள் சிக்கிக்கொண்டனர். அங்கு அமைக்கப்பட்டிருந்த லங்கர்களும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. சிலர் வெள்ளத்தில் மூழ்கி இறந்தார்கள், சிலர் காயமடைந்தார்கள், சிலர் காணவில்லை. இயற்கை சீற்றத்தின் கோரப்பிடியில் சிக்கி உயிர் தியாகம் செய்த பக்தர்களை அமர்நாதர் தன்னுடன் சேர்த்து கொண்டு அவர்கள் மீண்டும் பிரவா நிலை எய்தி உய்வதற்கு அருள் புரிவாராக. மலையில் இருந்த மற்ற பக்தர்களை சிஆர்பிஎஃப் போன்ற அமைப்புகள் உயர் பகுதியில் ஆங்காங்கு அமைக்கப்பட்ட கூடாரங்களில் பாதுகாப்பாக தங்க வைத்தனர். 3 நாட்கள் யாத்திரை நிறுத்தப்பட்டது. பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதுபோல 2012-15 1969 மேகவெடிப்பு ஏற்பட்டு பலர் இறந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பனியால் சூழப்பட்டிருக்கும் ஆற்றை கடந்தவுடன் 12,756 உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகையை அடையலாம். இப்பகுதி பலமுறை நிலச்சரிவு, மேக வெடிப்பு உள்ளிட்ட இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்த மீட்பு படையினர் வெகு விரைவிலேயே அமரீஸ்வரர் அருளால் சீரமைப்பு செய்து குகை கோயிலை புது பொலிவுடன் திகழச் செய்கிறார்கள். அமர்நாத் குகையின் உள்பகுதி 60 அடி நீளமும் 30 அடி அகலமும் 15 அடி உயரமும் கொண்டது. உள்ளே பனிலிங்கமாக அமரேஸ்வரர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். பிறவி பயன் அடைந்தோம் என்ற பேரின்பத்தில் அகம் குலைந்து மெய் விதித்து அன்பெனும் மாறு கரையது புரள இரு கை குப்பி இருதயம் மலர கண்கள் குளிர்ந்து நுண் துளி அரும்ப அமரேஸ்வரா போற்றி போற்றி என மனமகிழ்ந்து வணங்குவோம் வாரி வாரி. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு. ஜூன் மாதத்தில் 12 அடி உயரத்தில் பனிலிங்கம் காட்சி வழங்குகிறது. அதன் பின்பு உயரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் முற்றிலும் உருகிவிடுகிறது. ஆரம்ப காலத்தில் பக்தர்கள் அமர்நாதரை தொட்டு வணங்குவார்களாம். தற்போது தரைப்பகுதியை உயர்த்தி கிரில் கேட் போட்டு பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அருகில் சென்று வணங்க முடியாது. பகல்காமில் பட்கோட் பகுதியில் 170 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த புட்டா மாலிக் என்ற இஸ்லாமிய கால்நடை மேய்க்கும் தொழிலாளி ஒரு நாள் தன் ஆட்டை காணவில்லை என்று இந்த குகைக்கு வேர் அருகே தேடிச் சென்றபோது ஒரு சாமியார் நிலக்கரிகள் கொண்ட பொட்டலம் ஒன்றை இந்த இஸ்லாமியரிடம் கொடுத்தாராம். அதை அவர் பிரித்து பார்த்தபோது அவை தங்கமாக மாறிவிட்டனவா. உடனே இவர் சாமியாரை நிமிர்ந்து பார்த்தபோது அவர் தென்படவில்லையாம். இந்த குகைக்குள் சென்றிருப்பாரோ என்று கருதி இஸ்லாமியர் குகைக்குள் சென்று பார்த்தபோது பனிலிங்கத்தை கண்டதாக வேறு மாதிரி கதை செவிவெளி செய்தியாக சொல்லப்படுகிறது. இந்த கதைக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லை. ஆனால் இப்பகுதி இஸ்லாமியர்கள் அமர்நாத் குகையை புனிதமாக கருதுகிறார்கள். இங்கு வரும் பக்தர்களுக்கு நன்கு சேவையும் செய்கிறார்கள். இந்து முஸ்லிம் நல்லிணக்கத்தால் நம் பாரத தேசத்தில் அமர்நாதர் அமைதியை நல்கி அருள் பாலிப்பாராக. வாழ்க நம் பாரதம். அன்பே சிலருக்கு செல்ல முடியாது. இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் அமர்நாத் குகை அமைந்திருப்பதால் ஸ்ரீ அமர்நாத் ஜி ஸ்ரைன் போர்டில் இருந்து யாத்ரா பெர்மிட் இருந்தால்தான் பெகல்காம் வழியாகவோ அல்லது பால்டால் வழியாகவோ அரசு அல்லது தனியார் பேருந்திலோ மற்ற வாகனங்களிலோ பயணிக்க முடியும். தீவிரவாதிகளின் தாக்குதல்களில் இருந்து நம்மை பாதுகாக்கத்தான் இந்த ஏற்பாடு. பொதுவாக வட மாநிலங்களில் காவி அணிந்தவர்களுக்கு தனி மரியாதை உண்டு. அரசாங்கம், மக்கள், ஆன்மீக அமைப்புகள், தொண்டு நிறுவனங்கள், ஏன் மற்ற மதத்தினர் கூட மரியாதை அளிக்கிறார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டில் காவி அணியும் சாதுக்களை கண்டாலே சில பகுத்தறிவாளர்களுக்கு பிடிக்காது. நமக்கு நாமே எதிரி என்பது போல் நாத்திகர்களும் ஊடகங்களும் அடிக்கும் கேலி கிண்டலுக்கு அளவே இல்லை. ஜம்மு காஷ்மீரில் இந்துக்கள் காவி அணிந்த சாதுக்களை சிவமாகவே பாவிக்கின்றனர். அவர்கள் தங்குவதற்கு பல இடங்களில் மடங்களை ஏற்படுத்தியுள்ளார்கள். அங்கு குடிநீர், பாத்ரூம், படுக்கைகள், டாய்லெட் போன்ற வசதிகள் உண்டு. உணவும் வழங்குகிறார்கள். குறிப்பாக கீதா பவன், ராம் மந்திர் போன்ற மடங்கள் அனைத்து வசதிகளுடன் முழுக்க முழுக்க சாதுக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட மடங்கள். இங்கு தங்கும் சாதுக்கள் எவ்வித சிரமமும் இன்றி அமர்நாத் யாத்ரா பெர்மிட் பெற முடியும். ஸ்ரீ அமர்நாத் ஜி ஸ்ரைன் போர்ட் இவர்களுக்கு இம்மடங்கள் வாயிலாகவே பெர்மிட் வழங்க அனுமதிக்கிறது.
மேலும் இவர்கள் கட்டணம் இல்லாமல் பகல்காம் மற்றும் பால்டால் செல்வதற்கு ஜம்மு காஷ்மீர் அரசு சிறப்பு சாதுக்கள் பேருந்தை ஏற்பாடு செய்துள்ளது பாராட்டுதற்கு உரியதாகும். காவி இணைந்தவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ அதை பொருட்படுத்துவதில்லை. அது சிவ வேடம் என கருதி அதற்கான மரியாதை வழங்குகிறார்கள். இதை பார்க்கும்போது அடியனுக்கு திருத்துண்டர் புராணத்தில் சேரமான் பெருமான் வரலாறு நினைவிற்கு வருகிறது. உவர்மன் ஊறி வெளுத்து சிவவேடமாய் வந்த வண்ணார் ஒருவரை சிவனடியார் என கருதி சேரமான் பெருமான் நாயனார் இரு கைகளையும் தலைமேல் குவித்து தொழ சிந்தை கலங்கிய அவர் அடியேன் அடிவண்ணான் என சொல்லி இறைஞ்சி நிற்க நாயனார் அடியேன் அடிச்சேரன் என கூறி நிற்கும் காட்சி நினைவிற்கு வருகிறது. தமிழ்நாட்டை சித்தர்கள் பூமி என்பார்கள். தம்முள் உறையும் இறைவனை கண்டு அதனுடன் ஒன்றி தங்கள் சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றிணைக்கும் வல்லமை கொண்ட சித்தர்கள் பூதம் ஐந்தும் நிலையிற் கலங்கினும் மாதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிலராகிய நாயன்மார்கள் உலக வாழ்வில் ஓர்ப்புண்டு திருமால் இடத்தில் நீங்காத பக்தி கொண்டு ஆழ்வார்கள். ஆத்ம ஞானத்தை அறிந்த ஞானிகள் மகான்கள் வாழ்ந்த பூமி இந்த தமிழ்நாடு. ஆனால் இன்று நாத்திகர்களின் ஆணவ பேச்சிற்கும் பகுத்தறிவு என்ற பெயரால் இந்து மத புராணங்களையும் இறைவனையும் இழிவுபடுத்தும் முரண்பாடு கொண்ட அகங்கார பேச்சால் அவர்கள் அடிக்கும் கேலி கிண்டலுக்கு அளவே இல்லை. இந்த பகுத்தறிவாளர்கள் மற்ற மதங்களை பற்றி பேசட்டுமே மூச்சு கூட விடமாட்டார்கள். அவ்வளவு பயம். இதை பற்றி பேசினால் நம் மனதுதான் புண்படும். இந்த அஞ்ஞானம் அகன்று மெய்ஞானம் மிளிரும் காலம் நிச்சயம் வரும் காத்திருப்பு. ஆன்மீக தொண்டு நிறுவனங்கள் மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல் என்பதை லட்சியமாக கொண்டு விதவிதமான உணவுகளை ஆவி பறக்க தயார் செய்து போட்டி போட்டு சேவையாற்றுகிறார்கள். இந்து என்பதில் நாமும் பெருமை கொள்வோம்.